ஆன்லைன் ஹோல்சேல் பசார் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சுரேஷ். நான் என்னடா காலையில் தான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன், அதுக்குள்ளே என்ன இன்னொரு வீடியோ, சண்டே எத்தனை வீடியோ தான் போடுவேன், எங்களை நிம்மதியாக இருக்க மாட்டியா அப்படின்னு கேட்குறீங்களா? நமக்கும் சண்டே தானங்க லீவ் கிடைக்குது. ஆக்சுவலாக நான் எனக்கு பேச வந்துட்டேன் வந்து சிஓடியை பற்றி ஒரு சில கிளாரிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு கொடுக்கலாம், உங்கள்கிட்ட இருந்து சில சஜஷன்ஸ் எதிர்பார்க்கலாம் அப்படின்றதுக்காக தான் வந்திருந்தேன். பட் நீங்கள் நிறைய பேர் வந்து எனக்கு அதாவது சஜஷன்ஸ் கேட்குறேன், பட் நிறைய பேர் சஜன்ஸ் கொடுக்குறது கிடையாது. இப்போ காலையில் கூட ஒரு வீடியோ போட்டிருந்தோம், ரீசேல் பண்ணுறதா இருந்தால் நான் இந்த ரேட்டுக்கு தான் கொடுப்பேன், 100 ருபீஸ் கூட ஷிப்பிங் சார்ஜஸோடு சேர்த்து 100 ருபீஸ் கூட வரும், அது உங்களுக்கு ஓகேவா அப்படின்னு கேட்டிருந்தேன். எல்லோரும் நல்லாருக்குன்னு சொல்லியிருந்தீங்க. அது ஓகேவா இல்லையா, இல்லைங்க எங்களுக்கு அது கூட இல்லை, அது எனக்கு பரவாயில்ல, நீங்கள் சொல்கிறது சரிதான், அந்த மாதிரி ஜாஸ்தி பேர் சொல்லலை. நீங்கள் கொஞ்சம் ஓப்பனப்பாக பேசினா தான் சரி, அதாவது உங்களோட எண்ண ஓட்டத்தை என்னால் புரிஞ்சுக்க முடியும், அதுக்கேற்ற மாதிரி நான் பிளான் பண்ண முடியும். இப்போ சிஓடிக்கு கண்டிப்பாக உங்களோட சஜஷன்ஸ் எனக்கு தேவை தான். கையில் வெண்ணெய் வச்சுக்கிட்டு நெய்க்குது என்ன கதையா, ப்ரொஃபஷனல்லே சிஓடி இருந்திருக்கு, நம்ம தான் ஊர் ஃபுல்லாக செடி சுற்றிட்டு இருந்தோம், நம்ம ஃபெடெக்ஸு, இகாம் எக்ஸ்பிரஸ் எக்ஸ்பிரஸ் பி இப்படி நிறையா இதில் சர்வீஸஸ் தேடிக்கிட்டு இருந்தோம், அங்கேயும் நம்ம பேசிக்கிட்டே தான் இருந்தோம், பட் அங்கேயும் எதுவும் இன்னும் இதாகலை. கடைசி ப்ரொஃபஷனல்லையே இப்போ போன வாரம் நான் போட்டிருந்த வீட்டில் தான் ஒருத்தவங்க சொல்லியிருந்தாங்க ப்ரொஃபஷனலே இருக்குது அப்படின்னு சொல்லி. நான் ஆல்ரெடி ப்ரொஃபஷனலில் கேட்டிருந்தேன், லோக்கல் பிரான்ச்சில் கேட்டிருந்தேன், ஹெட் ஆஃபீஸருக்கு டெலிகாலிங் பண்ணுற இது இருக்கும் இல்லையா, நான் அவங்களுக்கு கால் பண்ணி கேட்டிருந்தேன், ரெண்டு பேரும் இல்லைன்னு சொல்லியிருந்தாங்க. இவங்க சொன்னதுக்கப்புறம் ஹெட் ஆஃபீஸில் நான் டேரெக்டாக போய் மேனேஜரை மீட் பண்ணி பேசினேன். அப்போ சிஓடி இருக்குது பண்ணித்தரோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பட் சார்ஜஸ் வந்து ரொம்பவே ஜாஸ்தியாகுது, நம்ம இப்போ பண்ணுற சார்ஜஸோட ஜாஸ்தியாகுது. பட் மற்ற சர்வீஸ் எல்லாம் விட இது வந்து ரீசனபிளாக தான் இருக்கும். இப்போ நம்ம ஃபெடெக்ஸ் போனாலும் சரி, இல்லை வேறு எந்த ஒரு இதுக்கு போனாலும் சரி, அதெல்லாம் விட இது வந்து கம்மியாக தான் இருக்கும். பட் நான் இப்போ ஒரு வியாபாரம் பண்ணுறோம் அப்படிங்கிறவங்களுக்கு வந்து இது ஜாஸ்தியாக தெரியும், அது உங்களுக்கு ஓகேவா அப்படின்னு கேட்குறதுக்காக தான் இந்த வீடியோ போட்டிருந்தேன். ஸோ சார்ஜஸ் என்ன பண்ணுறத சொல்கிறேன். ஆக்சுவலாக இப்போ நம்ம இது வரைக்கும் நீங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கிறது வந்து அதாவது ஜாஸ்தி போட்டிங்கன்னா நம்ம பார்சல் சர்வீஸில் போடுறோம், பார்சல் சர்வீஸில் வந்து சார்ஜஸ் கம்மி, ஒரு 100 சர்வீஸ்க்கு மேலே போடுறீங்க அப்படின்னா நம்ம அப்படி அனுப்புகிறோம், அதில் வந்து ரேட் கம்மி. ஓகே, அதுக்கு கம்மியாக நம்ம போடுறவங்களுக்குள்ள இது வரைக்கும் உங்களுக்கு நம்ம எஸ்டி கொரியரில் தான் போட்டுட்ருக்கோம். எஸ்டி கொரியரில் ஒரு கிலோவுக்கு 25 ரூபா ப்ளஸ் 18 ரூபா ஜி 18% ஜிஎஸ்டி நம்மக்கிட்ட வாங்குறாங்க. நார்மலாக 45லேருந்து 60 ருபீஸ் வரைக்கும் வாங்குறாங்க. நம்ம வந்து ரெகுலராக அக்கௌண்ட் வச்சுருக்கவங்களுக்கு இந்த மாதிரி அவங்க ஒரு சலுகை பண்ணி கொடுப்பாங்க, அந்த மாதிரி நமக்கு பண்ணி கொடுக்குற சார்ஜஸ் வந்து 25 ருபீஸ் ப்ளஸ் 18% ஜிஎஸ்டி. ஸோ நம்ம வந்து ஒரு கிலோவுக்கு 30 ருபீஸ் இது வரைக்கும் சார்ஜ் வாங்கிக்கிட்டு இருக்கோம். ப்ரொஃபஷனல் சிஓடிக்கு அப்படின்னா அவங்க என்ன சொல்கிறாங்க, அதாவது ஸ்டார்டிங்கில் சொன்னது வந்து 50 ருபீஸ் தான் சொல்லியிருந்தாங்க, நான் உங்களுக்கு அந்த ஸ்லிப் காட்டுறேன் பாருங்கள். அதுக்கடுத்து நான் என்னோடய பழைய பில்ஸ் எல்லாம் காமிச்சு எஸ்டி கொடியில் நான் இவ்வளோ பிஸ்னஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கேன், உங்களுக்கு நான் இதில் இப்போ சிஓடி அப்படின்னா இதுக்கு அட்லீஸ்ட் டபுளாவது வரும், உங்களால் மந்த்லி என்னால் இவ்வளோ பிஸ்னஸ் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி நான் டீல் பேசினதுக்கப்புறம் பெரு கேஜிக்கு வந்து அவங்க 35 ருபீஸ்க்கு ஒத்து வந்திருக்காங்க. 35 அது 1 ஆர் 2 மந்த்ஸ் கழிச்சு நம்ம பில்லிங்கை பார்த்து இன்னுமே ஒரு 5 ரூபா வரைக்கும் குறையிறதுக்கான சான்சஸ் இருக்குது. பட் இப்போ வந்து ஒரு கிலோவுக்கு வந்து அவங்க 35 ரூபா சொல்கிறாங்க. ப்ளஸ் அது போக சிஓடி சார்ஜஸ் வந்து தனி, சிஓடி சார்ஜஸ் வந்து இப்போ நீங்கள் 2000 ரூபாயிலேருந்து 5000 ரூபாய்க்குள்ளே பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு வந்து 200 ரூபா சிஓடி சார்ஜஸ் வந்து தனியாக பே பண்ண வேண்டியிருக்கும். இப்போ நீங்கள் 10 சேலை பர்ச்சேஸ் பண்ணுறீங்க, அதோட ரேட் இப்போ அவரேஜாக நீங்கள் ஒரு 300 ரூபா சேலையாக பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னு வைங்களேன், 10 சரி பர்ச்சேஸ் பண்ணுறீங்க, அதோட டோட்டல் காஸ்ட் இப்போ 3000 ரூபா வருது. அப்போ அவங்க சிஓடிக்கு எழுந்த சார்ஜஸாக உங்களுக்கு வந்து 200 ரூபா சார்ஜ் பண்ணுவாங்க. இந்த உங்களுக்கு வெயிட்டுக்கான சார்ஜு வந்து 5 கேஜி வந்துடும். இப்போ அதாவது அப்ராக்சிமேட்டாக நான் சொல்கிறேன், 10 சேலை அப்படின்னா அது வந்து 5 கிலோ வந்துடும். 5 கிலோ அப்படின்னத்துல இவங்க சொல்கிற சார்ஜஸ் 35 ப்ளஸ் ஜிஎஸ்டி, ஜிஎஸ்டியே 18%, இப்போ நம்ம ஒரு டெக்ஸ்டைலுக்கு 5%, அது சர்வீஸ் அப்படிங்கிறதுனால அதில் வந்து 18%. அப்போ ஒரு கிலோவுக்கு வந்து 42 ரூபா ஆயிடுச்சு, 10 கிலோ அப்போ 5 கிலோவுக்கு வந்து 210 ரூபா ப்ளஸ் இந்த சார்ஜஸ் வந்து ஒரு 200 ரூபா. நீங்கள் 3000 ரூபாய்க்கு வாங்குற சரக்குக்கு 410 ரூபா பே பண்ண வேண்டியிருக்கும், ஒரு சரக்குக்கு வந்து அப்போ அதாவது ஒரு சேலைக்கு வந்து உங்களுக்கு 40 ரூபா கூட வந்துடுது. இது ஓகேவா அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கேட்கலாம் அப்படின்றதுக்காக தான் கால் பண்ணியிருந்தேன். நீங்கள் ஓகே அப்படின்னு சொன்னீங்கன்னா நம்ம சிஓடிக்கு வந்து ப்ரொசீட் பண்ணலாம். பட் இப்போ உடனடியாக இப்போ ஓகே அப்படின்னு சொல்லிட்டுனா நாளிலேருந்து முடியுமா அப்படின்னா அதுக்கு முடியாது, ஏன்னா சிஓடிக்கு நான் பண்ணணும் அப்படின்னா அது வந்து ஒரு பெரிய அளவுக்கு நான் ஒர்க் பண்ண வேண்டியது இருக்கும். இப்போ என்கிட்ட இப்போதைக்கு இருக்க இன்வெஸ்ட்மெண்ட்டை வச்சு ஓரளவுக்கு தான் பண்ண முடியும். இப்போவே நம்ம பணம் கட்டி, ஆக்சுவலாக என்னோடய ப்ராசஸ் நான் உங்களுக்கு லைட்டாக சொல்லிக்கிறேன். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும் இல்லையா. இப்போ நம்ம சூரத்தில் பணம் கட்டிடுறோம், பணம் கட்டி 10 நாள் ஆகுது நமக்கு சரக்கு வர்றதுக்கு. ஸோ இப்போ நான் கட்டுற பணம் அங்கேருந்து 10 நாள் ஆகிடுது. நான் அதுக்கடுத்து இங்கே உங்களுக்கு வீடியோ போடுறேன், நீங்கள் எனக்கு ஆர்டர் கொடுக்குறீங்க, நம்ம இங்கே ப்ரொஃபஷனல் கொரியரில் போடுறோம் அப்படின்னா அவங்க நீங்கள் நான் இன்றைக்கே போட்டுறேன், நீங்கள் நாளைக்கே டெலிவரி எடுத்துக்கிறீங்க, நாளைக்கே அமௌண்ட் பே பண்ணிக்கிறீங்க அப்படின்னாலும் அந்த அமௌண்ட்டை அவங்க எனக்கு திரும்ப கொடுக்குறதுக்கு வந்து 15 நாள் டைம் ஆக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ எனக்கு வந்து 25 நாளைக்கான இன்வெஸ்ட்மெண்ட் வேணும். ஒரு நாளைக்கு எனக்கு குறைஞ்சபட்சம் 2, இப்போ வந்து 1 லட்சத்துலேருந்து 1.5 லட்சம் போகுது அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ பொங்கலுக்கு அப்புறம் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு, 1 லட்சத்துலேருந்து 1.5 லட்சத்துக்கு நமக்கு சேல்ஸ் ஆகுது. சிஓடி கொடுக்கறதுல ஒரு நாளைக்கு 2 லட்சம் சேல்ஸ் ஆகுது அப்படின்னா 25 நாளைக்கு 50 லட்சத்துக்கான சரக்கு வந்து என்கிட்ட இருக்கணும். என் மூஞ்சியை பாருங்கன்னு அதுக்கு ஒருத்தான ஆளா அப்படின்னு சொல்லி இப்போதைக்கு அந்த அளவுக்கு இல்லை. ஸோ நான் அதுக்கான அரேஞ்ச்மெண்ட்ஸ் வந்து கொஞ்சம் பண்ணணும். ஸோ நீங்கள் இப்போ ஓகே அப்படின்னு சொன்னீங்கன்னா மார்ச் 1st வீக்லேருந்து நம்ம வந்து அந்த மாதிரி பண்ணுற மாதிரி பார்க்கலாம்.
அதுக்கு எந்த அளவுக்கு முடியுதோ நான் அந்த அளவுக்கு சீக்கிரமாகவே பண்ணிடுவேன். அதிகபட்சமாக நீங்கள் ஓகேன்னு சொல்கிற நிறையா பேர் ஓகேன்னு சொல்கிற பட்சத்தில் மார்ச் ஃபஸ்ட் வீக்கிலேருந்து நம்மள்கிட்ட வந்து சிஓடி இருக்கும். ஓ அது நீங்கள் அது ஓகேன்னு சொல்கிற பட்சத்தில் தான், எவ்வளோ பேர் ஓகேன்னு சொல்வீங்கன்னு எனக்கு தெரியாது. ஏன்னா வியாபாரிகளுக்கு வந்து ஒரு சேலைக்கு 40 ரூபா அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் ஜாஸ்தியான அமௌண்ட் தான். அதாவது நீங்கள் இப்போ வெளியில் உங்கள் லோக்கலில் ஹோல்சேல் மார்க்கெட்டில் வாங்கினாலுமே என்கிட்ட இருக்கிற ரேட்லேருந்து இந்த 40-50 ரூபா தான் கூட இருக்கும். ஒரு சில ஐட்டங்கள்லாம் ஜாஸ்தி கூட இருக்கலாம், நார்மலாக வந்து அந்த 40-50 ரூபா தான் கூட இருக்கும். சில கம்மியான ரேஞ்ச் ஐட்டம்ஸ்லாம் அப்படின்னா அது கூட இருக்காது. என்கிட்ட வாங்குகிற ரேட்லேருந்து 20 ரூபாயிலேருந்து 30 ரூபா தான், அந்த பூனம் சேலை அந்த மாதிரிலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா என்கிட்ட வாங்குகிற ரேட்லேருந்து 20 ரூபா 30 ரூபா தான் உங்களுக்கு லோக்கல் ஹோல்சேல் மார்க்கெட்லேயே கூட இருக்கும். ஒரு நல்ல சாரீஸ் அப்படின்னா என்கிட்ட இருக்கிறதுலேருந்து 50-60 ரூபா கூட இருக்கும். அதுக்கு மேலேயும் சில ஐட்டங்களில் இருக்கும். நம்ம இப்போ ஃப்யூச்சரில் கொண்டு இப்போ நம்ம இப்போ ஒரு ஆர்டர் போட்டிருக்கோம், ஒரு 10 நாளில் அந்த ஐட்டம் வரப்போகுது, அதெல்லாம் என்கிட்ட இருக்கிறதுல இப்போ நான் 400 ரூபா சொல்லுவேன் அப்படின்னா அது வந்து நீங்கள் வெளியில் எடுத்தால் 600 ரூபா இருக்கும். அந்த மாதிரியான ஐட்டம்லாம் வந்துகிட்டு இருக்கு இப்போ ஒரு 10 நாள் கழிச்சு. அப்படி ஒவ்வொரு ஐட்டமும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும், பட் எல்லா ஐட்டமும் ஒரே மாதிரி இருந்துடாது. அப்போ உங்களுக்கு 40 ரூபா அதுக்கு ஒர்த்தபிளா, சிஓடிக்காக நீங்கள் அவ்வளோ ஸ்பெண்ட் பண்ண ஒர்த்தபிளா அப்படின்றத பார்த்துக்கோங்க. பட் இருந்தாலும் சிலருக்கு நான் வந்து ஃபஸ்ட் டைம் எனக்கு சிஓடியாக இருந்தால் எனக்கு நான் வந்து எனக்கு எப்படி ரிசீவ் ஆகுது, அதோட குவாலிட்டி என்ன அப்படிங்கிறத பார்த்துன்னா அடுத்தடுத்து ஆர்டர் பண்ணுறதை நான் நார்மலாக கூட போட்டுக்கிறேன் அப்படின்றத சொல்கிறவங்க சிலர் இருப்பீங்க. இப்போ நம்ம சிஓடி கொடுத்துட்டோம் அப்படின்னாலும் நார்மலானது இருக்காது அப்படின்னு சொல்லப்போகிறது கிடையாது, பார்சல் சர்வீஸ் வந்துகிட்டே தான் இருக்கும். இந்த எஸ்டியில் போடுறதும் போட்டுக்கிட்டே தான் இருப்போம். என்னோட என்கிட்ட இருக்கு இதுவரைக்கும் இதுக்கு முன்னாடி வாங்கியிருந்த எந்த ஒரு கஸ்டமருமே சிஓடிக்கு வேணும் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. அவங்க எக்ஸ்ட்ரா இவ்வளோ சார்ஜஸ் கொடுக்க வந்து விருப்பப்பட மாட்டாங்க. ஏன்னா அவங்க என்கிட்ட வாங்கி எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்துட்டாங்க, அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. ஸோ அவங்க வந்து நார்மலாகவே போயிடுவாங்க. இப்போ அவங்களுக்காக நம்ம எஸ்டி கொடியதையும் போட்டுக்கிட்டே தான் இருப்போம். இப்போ உங்களுக்கும் 1 or 2 times நீங்கள் எடுத்ததுக்கப்புறம் இப்படி போகலாம் அப்படின்றது இருக்கலாம். ஸோ உங்களோட உங்களுக்கு அதாவது 40 ரூபா ஃபஸ்ட் டைம் பர்ச்சேஸ்னால் அந்த 40 ரூபா உங்களுக்கு வந்து ஒர்த்தபிளா அப்படின்றத நான் கமெண்ட்டில் நீங்கள் தெரியப்படுத்துங்க. நிறைய பேர் அதுக்கு இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நான் கண்டிப்பாக சிஓடி வந்து சிஓடி நம்ம இதில் கொண்டு வருவேன். பட் அதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்க தான் செய்யும். நான் இப்போ இன்றைக்கு காலையில் வீடியோ போட்ட ஐட்டம் எனக்கு சிஓடி வேணும், நாளையிலேருந்து எனக்கு சிஓடி வேணும் அப்படின்னு எதிர்பார்க்காதீங்க. இப்போ இருக்கிற ஐட்டத்தை என்னால் சிஓடி கொடுக்க முடியாது, இப்போ உடனடியாகவும் கொடுக்க முடியாது. அதுக்கு எனக்கு இன்னும் கூடுதலாக சில இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் தேவைப்படுது. அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கான அரேஞ்ச்மெண்ட்ஸ் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஒரு மார்ச் ஃபஸ்ட் நிறையா பேர் சொல்கிற பட்சத்தில், கண்டிப்பாக நான் சொல்லலை, நிறையா பேர் சிஓடினா எனக்கு பெட்டராக இருக்கும், எனக்கு 40 ரூபா வந்து ஒரு விஷயம் கிடையாது, ஒரு சாரிக்கு 40 ரூபான்றது விஷயம் கிடையாது, ஃபஸ்ட் டைம் பர்ச்சேஸ்க்கோ இல்லை எப்போனாலுமே அது வந்து பரவாயில்ல தான், எனக்கு ரீசனபிள் தான் அப்படின்னு சொல்கிற பட்சத்தில் நம்ம சிஓடி வந்து எனேபிள் பண்ணுவோம் அப்படி. பட் இதுவும் டெம்பரவரி தான். நம்ம இந்தியன் போஸ்ட் ஆஃபீஸ்லேயும் நம்ம ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கோம். அவங்கக்கிட்ட வந்து சார்ஜஸ் கம்மி தான், ஒரு கிலோவுக்கு வந்து 15 ரூபா தான் வாங்குறாங்கன்னு நினைக்கிறேன். 15 ரூபா ப்ளஸ் ஜிஎஸ்டி வரும், ப்ளஸ் இந்த சிஓடி சார்ஜஸ் இந்த இதே மாதிரி அவங்கக்கிட்டையும் அந்த 2000-லேருந்து 5000-க்கு மேலேனா நினைக்கிறேன், 200 ரூபாய் எக்ஸ்ட்ரா, அதுக்கு கீழேனா 100 ரூபாய் எக்ஸ்ட்ரான்னு சொல்லி அவங்கள்ட்டே ஒரு டாரிஃப் இருக்குது. பட் அப்படி அதெல்லாம் சேர்த்தே நம்ம எஸ்டி கொரியரில் போட்டால் என்ன ரேட்டோ அதுதான் வரும். பட் நாங்கள் ரெகுலராக போய்கிட்டு தான் இருக்கேன், என்னால் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ ட்ரை பண்ண முடியுமோ நான் டெய்லியும் போய்கிட்டு தான் இருக்கேன். அவங்கள்ட்ட நான் டீட்டெயில்ஸ் கேதர் பண்ணிக்கிட்டே தான் இருக்கேன், பட் எந்த ஒரு டீட்டெயில்ஸும் கிடைக்கல. இப்போ நம்ம ப்ரொஃபஷனல் ஸ்டார்ட் பண்ணாலும் ஒரு 2 or 3 months நம்ம ப்ரொஃபஷனலாக போனதுக்கப்புறமா நம்ம இந்தியன் போஸ்ட் ஆஃபீஸில் மாற்றிடுவோம். அப்போ வந்து சிஓடி சார்ஜஸ் குறைஞ்சிரும். இல்லை எனக்கு இவ்வளோ 40 rupees பேர் பண்ண முடியாது, அது கஷ்டம், நிறைய பேர் அதாவது நிறைய பிஸ்னஸ் மேன்ஸ்க்கு அப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அது கஷ்டம் அப்படின்னு சொன்னிங்கன்னா இப்போதைக்கு நம்ம இப்போ பண்ணுற மாதிரியே கண்டினியூ பண்ணிட்டு போவோம். எப்போ இந்தியன் போஸ்ட் ஆஃபீஸில் நமக்கு அவங்க அப்போ எப்போ நமக்கு வந்து நம்ம அவங்க சரியான ரெஸ்பான்ஸ் கொடுக்குறாங்க அதில் நம்மளால் சிஓடி பண்ண முடியுதோ நம்ம அப்போ வந்து போஸ்ட் ஆஃபீஸ் மூலமா சிஓடி பண்ணிக்குவோம். உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத எனக்கு கண்டிப்பாக தெரிஞ்சாகணும். இந்த நீங்கள் இதுவரைக்கும் கமெண்ட் பண்ணிங்களோ பண்ணலையோ இந்த வீடியோவுக்கு கண்டிப்பாக உங்களோட கமெண்ட்ஸ் வேணும். நீங்கள் இப்போ ஷாப்பிங் பண்ணுவீங்க அப்படின்னா பண்ணுவீங்களா? ஏன்னா இப்போ இந்த வீடியோ பார்க்குறது வந்து எல்லாருமே பர்ச்சேஸ் பண்ண போகிறீங்களா அப்படிங்கிறது இல்லை, பட் பர்ச்சேஸ் பண்ணுறவங்க வந்து நிறைய பேர் பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களும் சிஓடி இல்லாதனால பர்ச்சேஸ் பண்ணலை. சிஓடி எனக்கு இந்த ரேட் இருந்தாலும் நான் பர்ச்சேஸ் பண்ணுவேன், இல்லை எனக்கு டிலே ஆனாலும் பரவாயில்ல, அப்படி உங்களோட கருத்து என்ன இருந்துச்சுனாலும் நீங்கள் சொல்லலாம்.